இன்னைக்கு சிம்பிளான புலாவ் பண்ண போறேன். குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, ரொம்ப சிம்பிளா ஈஸியாவே பண்ணலாம். இந்த சுவையான பீஸ் புலாவ் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்றேன். இதுல ஒரு பிரியாணி இலை, ஒரு ஜாவித்ரி, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்றேன். இது 2 நிமிஷம் கொஞ்சம் வதக்கலாம். இப்ப இதுல நீளமா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரம் இல்லை, அதனாலதான் 3 எடுத்திருக்கேன். உங்க காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். பசங்க ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல கொண்டு போக சிம்பிளான ஒரு ரெசிபி, டேஸ்டியாவும் இருக்கும் ஹெல்த்தியாவும் இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதுல 1 கப் கிரீன் பீஸ் ஆட் பண்ணலாம். 2 நிமிஷம் லைட்டா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் கொஞ்சம் வதக்கினதுக்கு அப்புறம் இதுல தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்றேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல 1 கப் பாஸ்மதி அரிசி ஆட் பண்றேன். இந்த அரிசி 30 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சதுக்கு அப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன். இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊத்தி வேக வச்சிடலாம். இதுல 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். கடைசியா இதுல கொஞ்சம் மல்லியில போட்டு மூடி வச்சு லோ ஃபிளேம்ல 1 விசில் வர வரைக்கும் வேக வச்சா நம்ம சுவையான பீஸ் புலாவ் ரெடி ஆயிடும். டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா ஈஸியாவே பண்ணலாம், ரொம்ப ஹெல்த்தியும் டேஸ்டியாவும் இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த சுவையான பீஸ் புலாவ் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேற என்னெல்லாம் ரெசிபி நம்ம சேனல்ல ட்ரை பண்ணலாம்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணா நான் புது வீடியோ போட்ட உடனே உங்க போனுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும்.